இப்போ ரொம்ப நாளாக கோவிட் இல்லாமல் இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா புது வேரியண்ட்டாக சைனாவில் வந்து ஓமிக்ரான் BF7 சொல்லிட்டு ஒரு புது வேரியண்ட் வந்திருக்கு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 1 டேயில் 37 மில்லியன் ரிப்போர்ட்ஸ், அதாவது கோவிட் கேசஸ் வந்து அங்கே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சைனாவில். இப்போ வந்து அது இந்தியாவிலையும் வந்துட்டுருக்கு. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு 10,000 டெத் வந்து அவங்க ரெக்கார்ட்ஸ் இப்போ கிடச்சிருக்குன்றது சொல்கிறாங்க. இப்போ இதனால் வந்து நம்ம இந்தியாவில் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்போர்ட்லேருந்து, அதாவது வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் வந்து டெஸ்ட் எடுக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது நாசல் டெஸ்ட் எடுக்கிறதையும் இப்போ வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து RT-PCR டெஸ்ட் எடுக்கணும்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து கர்நாடகா இந்தமாரி சென்னையில் நிறைய இடத்துல வந்து டெஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம எங்கே போகிறதாலும், அதாவது எங்கேயாவது டூர் பிளேஸ் போகிறோன்னா கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி. திருப்பதியில் வந்து இப்போ RT-PCR டெஸ்ட்டும் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கோவிட் டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஏன்னா அங்கே வந்து நிறைய கூட்டம் சேர்றதுனால வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ திருப்பதியில் 2 டேஸ் பேக் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சைனாவில் தான் வந்து அதிகமாக கேஸ் வந்துட்டுருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம சென்னையிலையும் வந்து 2 பேருக்கு வந்து இந்தமாரி கோவிட் வேரியண்ட் வந்திருக்கு, ஓமிக்ரான் BF7 வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதுமாரி நம்ம சென்னையிலும் இல்லாமல் கர்நாடகாலையும் வந்திருக்கு. இதுமாரி ஏர்போர்ட்டில் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் நிறையா கோவிட் வந்து ஓமிக்ரான் BF7 வந்து வந்திருக்குன்றத டெஸ்ட் மூலிமா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, இப்போது இந்த வேரியண்ட்டு வந்து மற்ற இதோட ரொம்ப ஸ்பீடாக பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இப்போ மற்ற இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் டோஸு, செகண்ட் டோஸு, தேர்ட் டோஸு, பூஸ்ட், கோவிஷீல்டு, அது எதுவுமே இதுக்கு இது ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இதை மீறி கூட இது பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டெவலப்டான வேரியண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கோவிட் அதிகமாகிறதுனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இது இப்போ நிறைய பேருக்கு இது கோல்டு வர சீசன். ஏன்னா வின்டர் சீசனில் காமன் கோல்டு வந்து நார்மலாக வரும். அதுவும் இல்லாமல் இந்த சீசன் மாறும்போது வந்து கோல்டு வர்றது ரொம்ப சாதாரணம். அதுக்கும் நம்ம கோவிடுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, திட்டத்தட்ட சேம் தான். இது என்ன சொல்லுவாங்க, காமன் கோல்டு வந்தால் மூக்கு அடைச்சிருக்கும், தண்ணியாக ரன்னிங் நோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டை ஒரு மாதிரி கரகரண்டிருக்கும் அப்படின்னா, தொண்டாடைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தும்பல் பயங்கரமாக வருன்றாங்க. அதுக்கப்புறம் மூக்கிலேருந்து தண்ணி கொட்டோன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மூக்கடைப்பு இருக்கும் அப்படின்றாங்க. செஸ்ட் பெயின் இருக்கும், தொண்டை வந்து பெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோவிட் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அந்த தொண்டை வலி அதிகமாக இருக்கும், பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இருமல் பயங்கரமாக இருக்கும், பெயினோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வாமிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டைரியா இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தால் நம்ம உடனே போய் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இந்த வைரஸ் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வீக் ஆக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு வேவ் அளவுக்கு இதை இந்தியாவில் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே தடுத்துருவோம் அப்படின்றாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இது போகுதுன்னு. ஏன்னா சைனாலெலாம் உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கு, இந்தியாவில் எப்படி ஆகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இல்லாமல் இந்த கோவிட் வந்ததுனால அந்த ஃபியரில் ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கரமாக இறங்கிச்சு. கடைசியாக சென்செக்ஸ் வந்து 18,000 இருந்தது, இப்போ பார்க்குறேன் ஒரு 17,000 அந்த மாதிரி இறங்கியிருக்கு. ஒரு 2 மந்த்ஸ் லோவில் இருக்குது. அதானி பவர்லாம் 400 சில்லற இருந்தது, இப்போ 200 சில்லற வரைக்கும் இறங்கிச்சு. ஏற்கனவே ஷேர் போட்டிருந்தவங்களுக்கு இது ஒரு லாஸு. இப்போ நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு இது எப்படி ஏறுதா இறங்குதான்னு பார்த்துட்டு வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.